مريم مليا أرتوزين جلالة كم ماي كلوا كلام بدرك. بني آر رأيلي بودرة. رمبا صندوس مية آتا. أوهنا سبوري آت كذا كذا ماري بوري كلا تا. مطمما منن خنلا أليت بونغلين. يتنى كوتانغلا إللا تالوم. سيد دعي سرابا سيئنا مندر كاعين نادا كليلة. உண்மையிலேயே நான் சொல்றேன் ஒரு சில நாரதர்லாம் பார்த்தா டக்குன்னு முடிச்சுடுவாங்க ஆனா வந்திருக்கும் சித்தப்பு கீதப்பிரிஞ்ச தப்பு அண்ணே முருக அண்ணே எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு பாடினார் ஏன்னா டாப்பில் அஞ்சரையில் பாடுறது நாலரையில் பாடுறதுலாம் கஷ்டம் நீங்கள்லாம் கைதட்டி உற்சாகம் பண்ணாதான் கலைஞர்களுக்கு அதுதான் பெரிய ஆஸ்கார் விருதுன்றேன் பூரா பேர் அப்படியே இருக்கீங்கள மண்புழு மாதிரியே சாமி காலையில விடியறதுக்குள்ள ஒருத்தன் ஒரு காத அந்து ஓப்பறேன் கனகத்தில் பாட்டும் பாடு மேல 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 பிறப்பது கல்வி கற்பது மனம் முடிப்பது இறப்பது அப்பனா பிறந்துட்ட பிறந்திருந்து சாகுற வரைக்கும் நல்லாரியா அப்படின்னு மனசார ஆசிரியர் இருக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்வுண்டா பழமே நூறாண்டு வாழ வேணும் ஐயா வாழ்க வாழ்க வந்து சாமி ஆமா எத்தனை சாமியை பார்த்துருக்கு ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நிறம் உண்டு ஒவ்வொரு உடை உண்டு ஒவ்வொரு முக தோற்றம் உண்டு உடை பாவனைகள்
அத்தனை சாமிகளே கண்ணசாமியே முன்னு சாமியே கல்யாணம் கட்டிக்கணும் அத்தனை சாமியை பார்த்த வேணா அப்படி புதுமையா இருக்கு இந்த இந்த சாமி யார் என்று எனக்கு தெரியவில்லை தாங்கள் யார் யார் யார பார்த்துக்கிட்டே உங்களை சரியா கேட்பது கேள்வியாக இருந்தால் பதில் சொல்றது சொல்வது பதிலாக இருக்கலாம் ஆமா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தரப்படும் திரைப்படம் இல்லை திறக்கப்படும் ஒன்று நான் பேசும்போது என்னை பேச விட்டுருங்க இல்லை நீங்கள் பேசுங்க இல்லை நீங்கள் எப்போ பேசுங்க உங்களுக்கு நான் வாய்ப்பை கொடுக்குறேன் உங்களுக்கு நான் நீங்கள் தான் என்ன கேட்டீங்க எனக்கு வாய்ப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலேட் குச்சி கொடுக்குறேன் சரி வாய்ப்பாடு இருந்தால வாய்ப்பாடுகளை முதல் எழுத்து என்ன என்னதையா வாய்ப்பாடு கொடுத்தாச்சு ஆமாம் வாய்ப்பாடை படிப்பீங்களா ஆமாம் படிப்போம் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா சொல்லி கொடுக்குறேன் இடத்துல படிக்க முடியுமா ஆமாம் கல்விக்கு அழகு கசடற மொழிதல் வாத்தியார் என்ன படிக்க முடியுமா சரி படிய படிக்க தவறு கிடையாது இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டு நீ தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் யார் நான் கேட்டிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் அவளுக்கு பாதி பாதி சொல்லுவோமே வேகம் குறையிலே கால அஞ்சு வருஷம் ஆச்சு கை போடுற வேலை ஆகாது பாருங்க கை போடுற நாலு அஞ்சு வருஷம் கை போடுற நான் கிடைச்சனா கை தொட்டேன் கை போடல தொடுவது என்பது வேறையா ஓஹோ உலகத்தில் எல்லாத்தையும் தொட முடியுமா முடியாது தொட முடியாதுல்ல திருப்பேசில என்ன தொட முடியும் அது பார்த்து நாங்க ஷாக் அடிக்கிற மின்சாரத்தை போல ஓஹோ ஆமா அப்படி உணர்வு வேணுமையா உணர்ச்சியில் மனித வாழ முடியுமா ஆமா உணர்ச்சியற்ற மனிதனாக இருந்தால் நம்ம பணம் ஆயிடுவேன் அதனால இந்த இடத்துல யார் அப்படின்றத நீங்க கேட்கணும் நான் சொல்லணும் அல்லது நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க யாரு தெரியப்படுத்தினா தான் நான் இந்த இடத்த தெரியப்படுறதுக்கு தோதுவா இருக்கும் இடம் எங்களோட இடம் எது வாசலையும் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டினா போகுது சாம்பல் அங்கனே கையில் கொடுத்துட்டு போயிருக்கேன் நீங்கள் சொன்னது நூற்றுக்கு போன வருஷமே தருமபுரி மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தின அந்த இயந்திரத்தை தெரிந்தவர்களும் இருக்கலாம் தெரியாதவர்களும் இருக்கலாம் வீட்டுக்கே வந்து எரிச்சு கொடுத்துட்டு போயிடறாங்களா தெரியாதா கூலிச்சாமிக்கு யூஸ் பண்ணணும் ஐயா ஆமாம் ஐயா அதுக்கு என்ன தெரியுமா நடமாடும் தகன வாகனம் நடமாடும் தகன வாகனம் என்ன வாகனம் வந்துச்சு சுடுகாட்டுக்கு பாடியை ஏத்திட்டு போனாங்க போக கூடாது இப்ப அங்கே நீ வாசல்ல இருந்து அப்படி வீட்டுக்குள்ள இருந்து வாசலை தூக்கி வச்சா போதும் வண்டி வந்து நிக்கும் அப்படியே உள்ள கொடுப்பேன் சாம்பல் இருந்தா வாசத்தைய பிடிச்சுக்க ஐயா காசை கட்டு போயிட்டே இருப்பேன் ஐயா அந்த எரிக்கிறவன் தான் நிறைய கேஸில் உள்ள போகிறேன்னு நினைக்கிறேன் ஏன் ஏன்னு கேளுங்க நிறைய பேர் அந்த நேரத்துல புள்ளா ஐயோ புணத்தோட கட்டி பிடிச்சி அழுங்க அவனும் சேர்த்து எரிச்சிட்டானா உனக்கு தெரியுமா உனக்கு என்ன அப்படி இடத்துல வந்து நம்மால் ரொம்ப நேக்க ஒதுங்கிடுவேன் அங்கே நின்றுருவேன் உள்ள கூட நம்மளும் சாம்பல் தெரியாம இருக்கு அந்த மாதிரி அங்கே இருக்கும் போது நமக்கு தெரியாதுப்பா யார் பண்ணுறது ஒதுக்கிடுவேன் யாருனே தெரியாது நாலடி தள்ளி வருவேன்டா விட்டா நாலு ஊரை தாண்டி தள்ளி போயிருவேன் ஏன்னா உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு அதனால இவ்வளோ விவரம் பேசுறீங்க நீங்க யாரு அதைத்தான் நான் கேட்டேன் நீங்க யாருன்னு முத கேட்டு சென்னை ஆஃப் பண்ணுங்கப்பா இல்லை லைட்ல ஆஃப் பண்ணுங்கப்பா இருக்கப்பா கொசு நீங்க ஒன்றும் நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல சொல்லிட்டேன் ஆமாம் அப்போ நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதை என்ன கேட்க போறீங்க என்ன காரணம் நான் அறிக்குழு முக்கரோடு மானாச்சலத்திலிருந்து பிடாச்சேரியை மாத்தினூரு அப்ப மானாபலத்தில் இருந்த தாயமங்கலம் முக்கரோடு வேகத்தலை தானா அப்ப கள்ளிச்சேரி பிள்ளத்தி பெருங்கலை புளியங்குளம் ஆரம்பங்கலாம் பெருநாளி பெருநாளி இருந்தது அந்த பேக்கு திறந்து அவன் சொன்னானா இவன் வந்தானா இப்படி கூட்டம் வரங்க வந்து ஆரம்பத்தில் இப்போ எதுக்கு தேவை உட்காந்துருக்கு நம்ம எதுக்கு இப்படி கத்துறான் என்ன நாய் உழைக்கிற மாதிரி இருக்கு மத்திய கணித நான் குழைச்ச மாதிரி இருக்கு நீ குழந்தை நீ தான் குழைச்சிக்கிறத நான் தான் நாய் மாதிரி குழைச்சனா நான் கேட்குறேன் நான் குழைச்ச மாதிரி இருக்கா உங்களை குழைச்சா இல்லையா வாதி பிரதிவாதி ஒரு விஷயம் தெரியுமா இப்போ நீ ஊரம் சொன்னது ஊரா பல ஊர் வழி ஒன்று தெரியுமா நாலு பேர்த்துக்கு நல்ல வழிகாட்டுறவன் நடத்துறதை நினைப்பேன் அடாடா ஆமாம்மா அவன் நடத்துறதா தானே அவன் வழிகாட்ட முடியும் யார் அவர் அவர் தான் சாலை போக்குவரத்து காவலர் காவலர் டிராஃபிக் போலீஸு
பாரதியா நல்ல வழி காட்டுறியா, நீங்கிட்டு போ நீங்கிட்டு போ, அவன் நடு ரோட்ல நிக்கணும் அங்கிட்டு. ஆமா பா, அது மாதிரி நீங்க நல்ல வழியா காட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்படித்தான் இருக்கணும். சில விஷயத்தை நல்ல வழி காட்டுறவளுக்கு எங்களை போல என்ன எடுத்துக்குவேன், இந்த உலகத்துக்கெல்லாம் நல்ல வழி காட்டக்கூடியவன். நான் போகாத இடம் இல்ல ஆத்தியம். ஆமா எல்லாத்தையும் போயிருக்கியா? ஆமையா, புரிஞ்சுங்க இருக்க மாட்டாங்க புருஷனா மானசீக புத்திரி. உங்க அப்பா பிரம்மாவுக்கு மானசீக புத்திரி. உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நாரத பகிரேசி. வயசுல அந்த கர்மம் சரக்கை தொட்டு 45 வயசுலே நோத்தா உனக்கு செத்தா கொட்டு. அப்ப நான் 18 வயசு ஆரம்பிச்சேன், 48 முடிஞ்சிருவேன், வாயில் காலம் முடிஞ்சு. அதுல அந்த காலம் இப்ப வேணா பள்ளி கொடுத்து போய் முத கொண்டு கிளம்பிட்டாங்கல்ல, லீவுக்கு பத்ததாயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த 10 ரூபாய் சேர்த்து வச்சு பீர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல பீர் அடிச்சாத்தே வாட தெரியாத உலகம் குடி வந்துச்சு. இன்னும் ஒரு 25 வருஷம் கால் நூற்றாண்டு போய் தொல்லியல் ஆராய்ச்சி துறை மாதிரி கீழடி போய் எடுத்தோம்னா பாட்டிலாத்தே வரும். ஆமா, மனுஷனுடைய எலும்பு. நாரத மகரிஷி நீங்க? ஆமா. உங்க ஊரு கருவனூர். ஓஹோ, கருவனூரா? ஆமா, கருவனூர்னா பிரம்மனூர். உலகத்துக்கு நல்ல கருத்துக்களை வாரி வாரி கொடுத்துருவேன். உலகத்தை மத்திய ஜோத்துக்களை கை வைக்க முடியும். கதிர் அறுக்க வழியில சோத்துல கை வைக்க முடியுமா? பாத்தீங்களா, விவசாயி சேத்துல கால் வைக்க வழியினால் மனுஷ சோத்துல கை வைக்க முடியாது. இல்ல நீங்க சோத்துக்கு அப்புறம் சுப்பிரமணியா நீங்க சொன்னது உண்மை இல்ல இல்ல. அப்ப வந்து மனுஷன் வந்து காலை வச்சு வரப்போட்டேன் உழுதேன் எல்லாம் பண்ணேன். பாத்தீங்களா, முதல் மனுஷன் வைக்கிறதுக்குள்ள இயந்திர டயர் தான். உலகம் போயிருப்பேன். ஒரு வாடிய பயிரை கண்ட போதும் மனம் வாடுதுன்னு சொன்னார் வள்ளலார். ஆமா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஒரு புல்லு கருகினா கூட இவர் மனசு கருகி போயிருமா? அப்படி வாழ்ந்தவர்தான் வள்ளலார். சரி, அப்பேற்பட்ட இந்த புண்ணியமான நமது பூமியை, நல்ல நெல் விளையக்கூடிய பூமியை அழிச்சு பிளாட் போட்டு வித்துப்பட்டு அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சு தெரியுமா? வள்ளலார் நகர், பசுமை நகர். ஒரு புல்லு கருகினா கூட மனசு வாடுன வள்ளலாரோடி நிலத்தை அழிச்சு வீடு வாசலை கட்டி விட்டு அதுக்கு பேர் வைக்கிறேன் வள்ளலார் நகர். விளங்கு மாட நாடு, அவ்வளவு விளங்குமா? புறாமே வயல பூரா நிலைமை சொல்றேன். ஒன்னு ஒரு நிலத்துக்கு தரும் இருக்கு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, குறிஞ்சி என்ன மலைக்கு மலை சார்ந்த இடம் இப்ப அப்படியா இருக்குது? பூரா வித்து விட்டாங்க. முல்லை காடும் காடு சார்ந்த இடம், காட்டுக்குள்ள என்ன இருக்கு? பூரா பூரா தொழிற்சாலையா போச்சு. என்ன படைப்பு படைப்பு படைக்கிறாங்க அப்பா. அடாடா, உங்க அப்பா அம்மா படைப்புதான். அம்மா அம்மா கலைவாணி. ஓஹோ, அதுக்குதான் நீ சொன்னேன். என்ன சொன்ன? உளுந்த வடையை தூக்கிட்டு போகாத கலைவாணி பட்டம் சாத்திருவாங்க. தேவையெல்லாம் பேசுற நீ இப்ப எதுவும் சொன்ன பண்ணியே. எனக்கு அம்மா நான் கலைவாணியடா. அப்ப உன உங்க ஆத்தான கொடி சொறியா? தேவையெல்லாம் பேசுற நீ இப்ப எடுப்பா. உங்க அம்மா நாகக்கரம் அதிபர் மகதான் எடுப்பா. பெரிய பண்ண உங்க அம்மா பெரிய வள்ளி வள்ளல் பரம்பரையா தெரியாம கேட்டு யார் எங்க அம்மா பத்தி பேசுறீங்க? யாரையும் வந்தல கலைவாணி நாங்க தெரியுமா? கலைகளுக்கெல்லாம் அதிபதி
தெனைக்காவலுக்கு அதெல்லாம் கிடையாது. நீ யார் யார் வந்தீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, விவரமா சொல்லியா? விவரமாவா? தெளிவா சொல்லணும். ஊர் சொல்றது வந்து புரியுற மாதிரி இருக்கணும். ஊர் புரியாம சொன்னது கிடக்கிறது தெரியாம போயிட கூடாது. ஏன்னா உலகம் புற நல்ல கருத்துக்களை சொல்ல நான் எவ்வளவு தெளிவா சொன்னேன். எங்க அப்பா பிரம்மனூர், எங்க அப்பா படிக்கிறாரு, எங்க அம்மா கல்வி, அது மாதிரி சொல்ல அது மாதிரி தெளிவா. உங்க அப்பா என்ன, உங்க அம்மா என்ன பண்றாங்க, எந்த ஊர்ல இருக்கிறீங்க? ஆமாமா, அதாவது அதை சொல்லிடுறேன். என்ன தொழில் பண்றீங்க? விவேக் ஒரு படத்துல நான் கதையை சொல்ல வந்தேன். ஒரு ஊர்ல அணிலா, எங்க பரம்பரைய சொல்ல வரேன். அணில் பரம்பரையா? அணில் பரம்பரை இல்ல, அப்பா பேரு நம்பிராஜ். ஏய், அணில் பரம்பரை இருக்கா ஐயா? யாரு? அணில் குப்தா. ஆமா, பெரிய பெரிய வடமல்லுக்கு அணில் குப்தா, ஆகாஷ் குப்தா. அணில் தாத்தா பெரிய மியூசிக் டைரக்டர். ஆமாயா? அணில் தாத்தாடா, அணில் தாத்தா இல்ல தாத்தா. இப்ப அணில் பரம்பரைனா அந்த மாதிரி அணில் பரம்பரையா? நீங்க இல்ல, எந்த பரம்பரை? எந்த பரம்பரை இல்ல, நாங்கள குருவி பரம்பரை. எப்படி குருவி? குருவி ஏந்தலுக்கு தானே வந்திருக்கான். அடாடா, பதிலா அருவி குருவி. ஏந்தல்னா குடியிருப்பியா? ஏந்தல் என்றால் குடியிருப்பு. அந்த காலத்துல பட்டின்றாங்கல்ல. ஆமா, பட்டி. அப்படி என்றால் உறங்கான பட்டி. பட்டினா மலையாள பக்கம் நாயின்னு அர்த்தம். பட்டி என்றால் நாம் ஒரு இடத்துல கூட்டமாக தங்கி இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கூடிய இடம் பட்டி. ஓ, அதனால பட்டி. பட்டி, குளம், ஏந்தல்லாம் வருதுல, இதெல்லாம் ஊர்களாக. ஆனா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குல்ல. ஆமா, இப்ப கருவனூர் உங்க ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இருக்கு. உண்மைதானே? உண்மைதான். தாயினு கருவனூருக்கு வந்து பாறை கருப்பு. ஆமா, பெரிய துடியான பெரிய தெய்வம். பாறை கருப்பு படத்தை செய்யப்பான் சொல்ல பெரிய தெய்வம் தான். அது மாதிரிதான் இங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி சாமி. என்ன சரி சாமி? நான் சரியா? நீங்க சரி இல்ல, நான் கள்ளி சரி. கள்ளி பாத்தியா? அதனால உனக்கு அந்த புத்தி வருது. அப்படியா? சரி, வர சொல்லு பார்க்கலாம். யாரும் ஒரு பெண் அங்கிட்டு அலையிற மாதிரி இருக்கு. புரிச்சுன்னு சொல்ல தொல்ல தாக்க முடியாம. இதே பூலோ கரம்பையா? பூலோ கரம்ப கிடையாது. கரம்ப இல்ல, பூலோ கரம்பை. அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா எட்டு நாளைக்கு உங்க மேலோகத்துக்கே போக மாட்டியே. ஏன் அப்படி என்ன இருக்கு அந்த வாடை? அப்படி சி போய் வர சொல்லியா? நான் என்ன சொன்னேன் தப்பா சொன்னேன்? ஏன் அப்படி ஓடுறாரு? அவ ஊர் போற பசு வந்துருச்சோ? சரி, இந்த இங்கே இருக்கவங்களாம் வெளியூருக்காரங்க தானே. இப்போ உங்க பேர்கள், ஆதார் அட்டை, நம்பர்லாம் பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்த ஊருக்கு நாடகத்துக்கு போகிறேன், உங்களெலாம் தேவைப்படும். நல்லா இருப்பேன். உள்ளூர்காரங்க ஆள் இல்லை, இங்கே வர நாலு பேர் மட்டும் உட்காந்துருக்கு. அது ஏன் உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு விட்டு பாயில் அது படுத்து கிடக்கு. அதான தான் நின்று கோரி வரணும். அண்ணே, என்னச்சு? கண்ணே கொடுமா. ஆத்தி சுசீலா அக்கா. மனக்கும் சந்தனமே குங்குமமோ நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ. மனக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ. சின்னமணி கிளியே
நம்ம இடத்துக்கு தங்கச்சி அண்ணா நம்ம இடத்துக்கு வெள்ளப்பூர் வியாபாரம் வந்திருக்கேன் என்னது நாரத மகரிஷி வந்திருக்கற நாரத மகரிஷியா ஆமா உண்மையிலேயே வா ஆமா ரெண்டு ரோஜ ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா தங்கச்சி இல்லாம நாங்க என்னைக்கு அட்வான்ஸ் கூட வாங்க மாட்டோம் நான் வாங்குறவங்களை அழைத்து வாருங்கள் சுவாமி சாமி சுவாமி நல்ல ஆசை தருகு புமையாவும் பூச்சிகளே வளர்க யாரா இது அதே எங்கனே சுத்தி தெரிஞ்சீங்க பேப்பர் பறக்கிட்டு கூட்டு வந்து இது சுத்தி தெரிஞ்சீங்க இது நம்ம ஆளுங்க நம்ம நம்ம ஆளு வேணாடா ஆமா
இயல்பாக இருக்க வேண்டும். என்றளவிலும் சுகமாக வாழ்வியுமாய் வாழ்த்துக்கள் சென்று பாருங்கள். தலைவலி வரவேற்புகள் பெற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பவர் மங்களகரமாக வேண்டும். வாழ்க பல்லாண்டு என்று உன்னை அன்பு மலராக வாழ்த்துகிறேன் மகளே. அன்பு மலர்களே நம்பியிருக்க